போஸ்டர் அடிச்சு ஒட்டி, நோட்டீஸ் கொடுத்து, ஃப்ளக்ஸ் வச்சு, எல்லா விளம்பர அதிகாரிகளுக்கு பூரா மனுக்கள் அனுப்பி கூட அழைத்து பேசுவதற்கு துப்பற்ற அதிகாரிகள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது. தோழர்கள் வந்த உடனே சொன்னாங்க, ஸ்டேஜ் கொண்டாந்து கிடக்கு, ஏங்க போடலை அப்படி சொன்னால் போலீஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுது, கொடி ஏங்க இந்த சைடெலாம் கட்டலை போலீஸ் கட்டக்கூட. இதை சொல்லுவதற்கு போலீஸுடைய வேலை அல்ல, புரிஞ்சுக்கிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கட்டும், இந்த பகுதியில் விஜயலட்சுமியான ஒரு இன்ஸ்பெக்டரை யாராக வந்து சொன்னாங்களாம், உங்கள் வேலை அதெல்லாம் இல்லை, புரிஞ்சுக்கிறோங்க. போராட்டம் நடத்துவதற்கு உங்களிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நீங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். காவல்துறைக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, ஒரு அதிகாரமும் இல்லை காவல்துறைக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு போடுறதை தவிர எந்த அதிகாரமும் இல்லை. வழக்கு போட்டால் கூட அந்த வழக்கை நாங்கள் வக்கீலை வைத்து நீதிமன்றத்தில் வாதாடி காவல்துறை போட்டது பொய் வழக்கு என்று நாங்கள் உங்கள் வழக்கையே தள்ளுபடி செய்கிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு. இது சட்ட விரோதம். கமிஷனர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தமிழக அரசாங்கத்திற்கு சொல்லுகிறேன், சட்டத்தை சட்டப்படி அமல்படுத்துங்கள். உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டால் அதை மாத்திக்கிறங்க, எச்சரிக்கிறேன் சிஐடி சார்பா. அதே போலதான் நீ இவ்வளவு பேசிய காவல்துறை இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற சொல்லி அதிகாரிகள் பேச உனக்கு துப்பு இருக்கா? கமிஷனர் நான் கேக்குறேன், நீங்க என்ன செய்றீங்க சென்னையில போலீஸ் அங்கங்க நின்றுட்டு போறோம், பைக்ல போறோமே, ஆட்டோவில் போறோமே, கார்ல போறோமே, அத்தனை பேரையும் நிப்பாட்டி வழிப்பறிவோள் அபராதம் போட்டுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறீங்களே, அது நல்ல உங்க மனசு நினைச்சு பாருங்க, நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்களா? நான் பார்த்திருக்கிறேன், நான் என்னுடைய அனுபவம் 30 வருஷம் அனுபவத்தில் இப்படி அதிகாரம் செலுத்திய எந்த காவல்துறையினரும் நிம்மதியாக நல்ல முறையில் சிவலோகம் சென்று அடைந்ததாக வரலாறு நான் பார்க்கல. என்ன அதிகாரம் இருக்கு கேக்குறேன், இன்ஸ்பெக்டருக்கு கூட எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இருக்கு, டிஎஸ்பிக்கு ஒரு கருமாதியும் இல்ல. உண்ணாவிரதத்துக்கு தலைமையேற்ற கோரிக்கைகளை விலக்கி பேசிய துவக்கி வைத்த தோழர்கள் 8 அம்ச கோரிக்கைகளுடைய நியாயங்களை இங்கே விலக்கி பேசியிருக்கிறார்கள். பொதுவாக உண்ணாவிரத போராட்டம் என்பது நாம் நடத்துகிற போராட்டங்களிலே மிக கடினமான போராட்டம். நாம் வந்து கூலி உயர்வு ஏன் கேட்கிறோம், பணி நிரந்தரம் ஏன் கேட்கிறோம், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வயிற்றுக்காகத்தான், சாப்பிடுகிற அந்த உணவுக்காகத்தான் நாம் பணப்பலனை எதிர்பார்ப்பது எல்லாமே, கோரிக்கைகள் எல்லாமே. அதையே நாம் வந்து துறந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு போராட்டத்திற்கு நம்மை தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் இது ஆட்சியினுடைய அவமானகரமான செயல் என்பதை நான் முதலிலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு. உண்ணாவிரதம் அதாவதுங்க, நான்லாம் காலேஜ் படிக்கிற போது சாதாரணமாக ஒரு போஸ்ட் பேப்பரில் எழுதி ரோட்டில் ஒட்டிட்டோம் சொன்னால் சம்பந்தப்பட்ட துறை உடனே வரும், காவல்துறை வரும், அந்த அதிகாரிகள் வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க யார் இந்த போஸ்டர் வெளியிட்டது, யார் இந்த பேப்பரில் எழுதி ஒட்டினது, யார் இந்த சுவத்தில் எழுதுனது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்கள் கோரிக்கை, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு பேசி தீர்க்கிற நடைமுறை என்பது தமிழகத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டி, நோட்டீஸ் கொடுத்து, ஃப்ளக்ஸ் வச்சு, எல்லா விளம்பர அதிகாரிகளுக்கு பூரா மனுக்கள் அனுப்பி கூட அழைத்து பேசுவதற்கு துப்பற்ற அதிகாரிகள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது. கோரிக்கை ஏற்கனவே தோழர்கள் பேசியிருக்கிறாங்க, எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் கேட்காமலே நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஒரு அரசாங்கம். ஒரு அரசு என்பது
நம்முடைய திருவள்ளுவர் வார்த்தையில் சொல்வதென்றால் அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய கோரிக்கை என்ன என்பதை ஆய்வு செய்து எனக்கு இதை நீ செய்து கொடு என்று கேட்பதற்கு முன்பாகவே அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் உண்மையான அரசு என்று நம்மளுடைய வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த அரசாங்கத்திடம் அதிகாரிகளிடம் நாம் கோரிக்கை வைக்கின்றோம், பருவகால பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. படித்துவிட்டு வேலை இந்த வேலையில் நாம் சேர்ந்து பல ஆண்டுகள் பணி முடித்து எப்படியாவது நாம் பருவகால பணியாளர்களாக இருக்கிறவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி தொடர் போராட்டத்தின் விளைவாக ஹெட் ஆஃபீஸிலிருந்து மண்டல அலுவலகங்களுக்கு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் கேட்டு அனுப்பி பல வருடமாச்சு. அந்த பல அலுவலகங்களில் அந்த சீனியாரிட்டி லிஸ்டை எடுத்து அனுப்புவதற்கு அங்கே அதிகாரிகள் வேலை செய்யல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல முறை போய் அந்த அதிகாரிகளை போய் பேசுகிற போது இந்த அனுப்பிடுறேன் நாளைக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்பி அதில் முறையாக லிஸ்ட்டு வரிசைப்படி சீனியாரிட்டி படி அடி அனுப்பாம அதில் பார்சியாலிட்டி பார்த்து அனுப்பக்கூடிய ஏற்பாடுகள். இது தமிழகம் முழுவதும், ஒரு மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை. நெல் கொள்முதல் நிலையங்களிலே பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளிகள் பணி முடிந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஏற்றி வருவதற்கான லாரி வாடகை உட்பட அனைத்தையும் நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் தொழிலாளி பணத்தை அவன் கொடுக்குற சம்பளமே குறைவு. அந்த சம்பளத்தில் லாரி வாடகை பொருட்களை எல்லாம் சாக்குகளை எல்லாம் ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்று அதில் கமிஷன் அடிக்கிற ஏற்பாடு. இந்த இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இந்த அரசு நிர்வாகம் அதிகாரிகள் எல்லாம் தொழிலாளியுடைய கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டா வேறு சில பணிகள் என்றால் எப்படி அதில் காசு வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் என்பதை பார்த்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இன்றைக்கு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஒரு துறையாக நம்மளுடைய சிவில் சப்ளை கார்பரேஷன் தமிழகம் முழுவதும் மாறியிருக்கிறது. கீழே அல்ல, அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியாக பல கட்ட போராட்டங்களை பார்த்தாச்சு, பேசியாச்சு. பேசும்போதெல்லாம் அப்படியே வந்து பழம் நழுவி பாலில் விழுவது போல அப்படியே அந்த அதிகாரிகள் பேசணும். அப்படியா உடனே பண்ணிடுவான். லோடுமேன் பிரச்சனையா? லோடுமேன்கள் கூலி இறக்கண கூலி பல மாதங்கள் கொடுக்கப்படவில்லை பல இடங்களில், உடனே கொடுத்துருவோம். அதே போல பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதிகாரிகள் செய்த தவறுக்கு தொழிலாளிகளிடம் பிடித்தம் செய்யப்படுகிற அநியாயம் இருக்கிற எவ்வளவு நீ கட்டணும். இப்படிப்பட்ட இந்த நிலைமைகளை எல்லாம் சமாளித்துத்தான் ஒரு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இன்றைக்கு சிஐடி நுகர்பொருள் வணிகக் கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோழர்கள் வந்த உடனே சொன்னாங்க, ஸ்டேஜ் கொண்டாந்து கிடக்கு, ஏங்க போடலை அப்படின்னு சொன்னால் போலீஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுது, கொடி அங்க இந்த செயலாம் கட்டல போலீஸ் கட்ட, இதை சொல்லுவதற்கு போலீஸ் வேலை அல்ல. புரிஞ்சுக்கிறேன், கமிஷனரா இருக்கட்டும், இந்த பகுதியில் விஜயலட்சுமியான ஒரு இன்ஸ்பெக்டர் யாரா வந்து சொன்னாங்களா, உங்க வேலை அதெல்லாம் இல்ல. புரிஞ்சுக்கிறேங்க, போராட்டம் நடத்துவதற்கு உங்களிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நீங்க மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதை படிச்சுட்டு நீங்க வேலைக்கு வாங்க, வேலை செய்யுங்க. மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, போராட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை, அந்த சட்டம் சொல்லுது. இதே இடத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக ஒரே நேரத்தில் 2 அமைப்புகள் போராட்டம் நடத்துவதற்கு உங்களிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஒளிமறைக்கு வைத்துக் கொள்ள மட்டும்தான் அனுமதி, போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. 2 அமைப்புகள் இந்த இடத்தில் நாங்கள் போராட்டம் நடத்த போறோம், நாங்கள் ஒளிவரிக்கு வைக்க போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் காவல்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் 2 அமைப்புகளையும் கூப்பிட்டு ஒரே நாள் ஒரே நேரம் 2 பேரை நீங்க கொடுத்துருக்கீங்க, எனவே 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் அங்க பிரச்சனை ஏற்படும், தகராறு ஏற்படும்,
ஒழுங்கற்ற பிரச்சனை ஏற்படும். எனவே நீங்க வந்து இவங்க தான் முதல்ல கொடுத்தாங்க, எனவே இவங்க இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நடத்துகிறட்டும். அதற்கு பிறகு ரெண்டாவது நீங்க கொடுத்துருக்கிறீங்க, நீங்க இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரையும் நடத்திக்கிறீங்க என்று அந்த ஒழுங்குபடுத்துற வேலை மட்டும்தான் போலீஸுக்கு. மேடை எப்படி போடணும், கொட்டகை எப்படி போடணும், இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. நீங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். காவல்துறைக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, ஒரு அதிகாரமும் இல்லை காவல்துறைக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு போடுவதை தவிர வேற வழக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க. வழக்கு போடுறதை தவிர எந்த அதிகாரமும் இல்லை. வழக்கு போட்டால் கூட அந்த வழக்கை நாங்கள் வக்கீல வைத்து நீதிமன்றத்தில் வாதாடி காவல்துறை போட்டது பொய் வழக்கு என்று நாங்கள் உங்கள் வழக்கையே தள்ளுபடி செய்கிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு. புரிஞ்சுக்கிறீங்க? கமிஷனர் சொன்னாப்லையா, போய் கமிஷனர் ஏன் போய் கேட்கணும்? இதே ஒரு போராட்டம் முறைசாரா தொழிலாளிகளுடைய போராட்டமாக இருந்தால் இங்க தூக்கி ஸ்டேஜ் போட்டு இந்த போராட்டத்தை நடத்துவோம். இவங்க பூரா படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, பணி நிரந்தரம் கிடைக்கும். ஒருவேளை வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கை காரணம் காட்டி அந்த பணி நிரந்தரம் தடுக்கப்படும் என்கிற நிலைமை இருக்கிறது. எனவேதான் நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்க போக வேண்டியது இருக்கு. இது சட்ட விரோதம். கமிஷனர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தமிழக அரசாங்கத்திற்கு சொல்லுகிறேன், சட்டத்தை சட்டப்படி அமல்படுத்துங்கள். உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டால் அதை மாத்திக்கிறங்க. எச்சரிக்கிறேன் சிஐடி சார்பா, இல்லைன்னு சொன்னால் தமிழகம் முழுவதும் உங்களை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருக்கும். இந்த போராட்டம் சிவில் சப்ளை நிர்வாகத்தை தமிழக அரசாங்கத்தை கண்டித்து தான் இந்த போராட்டம். ஆனா காவல்துறை உங்களை கழிச்சு நடத்த வேண்டிய போராட்டமாக மாத்தி இருக்கிறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க, வெள்ளக்காரங்காலத்தில் இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து போராடிய வீர வரலாறு சங்கோடி இயக்கத்திற்கு உண்டு. இந்தியாவுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் அது மதுரை வழக்காக இருக்கட்டும், சென்னை சதி வழக்காக இருக்கட்டும், நெல்லை சதி வழக்காக இருக்கட்டும், பெஷாவர் சதி வழக்காக இருக்கட்டும், கான்பூர் சதி வழக்காக இருக்கட்டும், அத்தனை சதி வழக்குகளையும் சந்தித்து வளர்ந்த இயக்கம் தான் செங்கோடி இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ காவல்துறையினுடைய பார்வையில் நீங்க போடுற சில சலுகையில், சில அதிகாரிகள் போடக்கூடிய சலுகையில் வளர்ந்த சங்கம் அல்ல செங்கோடி இயக்கம். புரிந்து கொள்ளுங்கள். எனவே இது எச்சரிக்கையாக சொல்கிறோம், நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றும் சும்மா சங்கம் நடத்தலைங்க. இந்திய நாட்டுடைய தொழிற்சங்க சட்டம் 1926 வெள்ளக்காரங்காலத்தில் தொழிற்சங்கங்களை எங்கே பதிவு செய்ய வேண்டும், அதற்கு எப்படி துணை விதிகள் உருவாக்க வேண்டும் என்கிற முறையில் வெள்ளைக்காரன் காலத்திலேயே சங்கம் நடத்தியவர்கள் நாங்கள். நீ ஒண்ணு சங்கம் நடத்துறத போராட்டம் நடத்துறத எங்களுக்கு சொல்லி தர வேணாம், காவல்துறை சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க வந்து சங்கம் நடத்தல, போராட்டம் நடத்த தெரியாம இல்ல. நீ கொடுக்கிற சலுகையில வளர்வோம் நினைக்கிறேனே, முடியாது. எனவே ஆணவத்தை உங்களுடைய அடக்குமுறைகளை எதிர்த்தே வளர்ந்த இயக்கம் தான் செங்கோடி இயக்கம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், காவல்துறை எச்சரிக்கிறோம். அதே போலதான் நீ இவ்வளவு பேசிய காவல்துறை இந்த கோரிக்கையில நிறைவேற்ற சொல்லி அதிகாரிகள் பேச உனக்கு துப்பு இருக்கா? கமிஷனர் நான் கேக்குறேன், ஏ போராட்டம் நடத்த போறாப்பா, கூப்பிட்டு பேசு, நிறைவேற்று, சொல்ல உன்னால முடியுமா? கூலிக்காரன் என்றால் அவனிடம் உன்னுடைய அதிகாரத்தை பாய்ச்சி நினைப்பாய். எனவே அதற்கெல்லாம் பயந்தவர்கள் அல்ல, அதற்கெல்லாம் அச்சப்பட்டவர்கள் அல்ல, அடக்குமுறைகளை சந்தித்து வளர்ந்த இயக்கம் செங்கோடி இயக்கம் என்பதால் இது போன்ற உங்களுடைய அடக்குமுறைகளை ஆணவங்களை தூள் தூளாக்குகிற வலிமை தொழிலாளி வர்க்கத்திற்கு உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலதான் கோரிக்கை என்னங்க, கோரிக்கை என்ன? இவர்களுக்கு மட்டுமான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கை. பொது விநியோக திட்டம், ரேஷன் கடை, இதற்கு அரிசி வழங்குகிற, பாமாயில் வழங்குகிற, மண்ணெண்ணெய் வழங்குகிற, இன்னும் புது புது பொருட்கள் வழங்குகிற அந்த கோரிக்கை தமிழக மக்களுடைய வாழ்வோடு வாழ்வுரிமையோடு சம்பந்தப்பட்ட கோரிக்கை. அதில் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்குமான நியாயங்கள் இருக்கு அந்த கோரிக்கையில்.
அப்படிப்பட்ட கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். எங்களை இவ்வளவு தூரம் தடுக்கிற நீ ஏற்கனவே உண்ணாவிரதம் அறிவித்த உடனேயே கூப்பிட்டு நீ அங்கங்க பேசி உன் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் சொல்லிதான் ஏன் நாங்க கார் பிடிச்சு வேன் பிடிச்சு ரயில்ல டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து என் கூட பட்டி அடக்கணும்? அங்க எங்க வீட்டுல உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போயிருப்போமே, எதையும் செய்ய மாட்டா. கேட்டா உன்னுடைய அதிகாரத்தை காட்டுவாய். அப்படின்னா அதிகாரத்தை எங்கே காட்டணுமோ அங்க காட்டுங்க. நம்மளுடைய போலீஸ் கமிஷனர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாரு? சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் பூரா காலையில் 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, ரோட்டில் தான் நிற்கணும். அதே போல் சாயந்தரம் 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் ரோட்டில் தான் நிற்கணும்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். படித்தோம். ரோட்டில் நிப்பாட்டணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொன்ன அர்த்தம் என்ன? சாலையில் கிரிமினல்கள், சமூக விரோதிகள், கொலகாரன், கொள்ளையடிப்பவன் இவன் போவான் இந்த நேரங்களில், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பிடிங்க, குற்றத்தை தடுங்கள் என்பது தான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் என்ன செய்றீங்க சென்னையில் போலீஸு? அங்கங்கே நின்றுக்கிட்டு போகிறோம், பைக்கில் போகிறோமே, ஆட்டோவில் போகிறோமே, காரில் போகிறோமே, அத்தனை பேரையும் நிப்பாட்டி வழிப்பறிவோள் அபராதம் போட்டுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறீங்களே, அது நல்ல உங்கள் மனசு நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பீங்களா? நிம்மதியாக இருப்பீங்களான்னு கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, வெள்ளை மிஷின் கொடுத்துட்டேன், பைக்கை பின்னாடி இருந்து போட்டோ எடுத்து ஆட்டோவை பின்னாடி இருந்து போட்டு நீங்கள் அபராதம் போடலாம் நீங்கள் நினைக்கலாம். அந்த ஏழை, அந்த ஏழை ஆட்டோ தொழிலாளி அன்றாடம் கட்டுமான வேலை பார்த்து விட்டு, லோடுமேன் வேலை பார்த்து விட்டு, அமைப்பு சாரா வேலை பார்த்து விட்டு, 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதித்து விட்டு போகிற அவனுடைய சம்பளத்தையே நீங்கள் அபராதமாக மாத்துகிறீர்களே, அவன் சம்பளத்தையே பறிக்கிறீர்களே, அவன் அழுது அல்லற்பட்டு அழுது கண்ணீர் விட்டான் என்று சொன்னால் நீங்கள் எவரும் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சொல்லலை, ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை போன்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லல் பற்று ஆற்றாது, அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். எனவே நீங்க மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நீங்க போறதா அபராதம், ஆனால் உங்கள் இறுதி வாழ்நாளில் இறுதி கட்டத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நான் என்னுடைய அனுபவம், 30 வருஷ அனுபவத்தில் இப்படி அதிகாரம் செலுத்திய எந்த காவல்துறையினரும் நிம்மதியாக நல்ல முறையில் சிவலோகம் சென்று அடைந்ததாக வரலாறுல நான் பார்க்கல. பார்த்தீங்கன்னா 40 வருஷம், 40 வயசு, 50 வயசுக்கு மேலே கால் இழுத்துக்கிறோம், கை இழுத்துக்கிறோம், வாய் இழுத்துக்கிறோம், இப்படி தான் போவீங்க. இதெல்லாம் சும்மா இல்லை. ஏழை அழுத கண்ணீர், ஏழை விடுகிற சாபம். ஒரு கட்டுமான தொழிலாளி, ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு சிவில் சப்ளை தொழிலாளி வேலை பார்த்துட்டு குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகிறத பாக்கெட்டில் இருந்து நீங்கள் பறிக்கிறீங்க பாருங்க, அவன் அழுதுதான் பாருங்க. ஐயோ, என் குழந்தைக்கு புத்தகம் வாங்கிட்டு போகலாம், என் குழந்தைக்கு ஒரு பேனா வாங்கிட்டு போகலாம், மனைவிக்கு ஒரு குளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம் என்று அவன் நினைத்து கொண்டு போகிற பணத்தை பறிக்கிற நீங்கள் அந்த பணத்தை பறிகொடுத்த அவன் விடுகிற கண்ணீர் சாதாரணமானதல்ல. உங்களை காலங்காலத்திற்கும் கொடுமைப்படுத்தும், உங்களை நிம்மதியாக வாழ விடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன சட்டம் எல்லா நீதிமன்றம் சொல்லிருச்சு, ஹெல்மெட் ஏன் ஆட்டோ தொழிலாளி ஹெல்மெட் போடலன்னு எத்தனை ஊர்ல நீ கேஸ் போட்டிருக்க? மோட்டார் பைக்கில் வரவே சீட் பெல்ட் போடலன்னு போல இடங்கள்ல அபராதம் போட்டிருக்கான். அப்ப இது எப்படி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நம்பரை குடிச்சுட்டு போய் அபராதம் போடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதையாக உங்க கமிஷனர் சொன்னார், குற்றவாளிகளை பிடிங்க அப்படின்னு சொன்னா அப்பாவிகளை ஏழைகளை உழைப்பவனை பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நியாயம் இல்லை என்று சொல்கிறோம். எனவே நான் உங்கள் தூரத்துக்கு பேசுறதுக்கு என் சொந்தக்காரனும் காவல்துறையில பல பேர் இருக்கிறாங்க, அவனுக்கும் சேர்ந்து தான் நான் சொல்றேன். எனவே ஏழைகளிடம், இல்லாதவனிடம், உழைப்பவனிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், கவனத்தோடு நடந்து கொண்ட பெண்கள்லாம் மக்கள் நலப்பு அது மருத்துவ மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுங்க. பாவம் பெண்கள், என்னமோ பெரிய 12 மணி 1 மணிக்கெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க, எந்த சட்டம்? பெண்களை 6 மணிக்கு மேலே கைது பண்ணக்கூடாது, வச்சு வெளியில் வச்சுக்கோ, ஸ்டேஷனில் வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, சட்டத்தை மீறுறீங்களே. மேலே இருக்கிறவன் சொன்ன, மேலே இருக்கிறவன் சொன்ன, யாரா அந்த மேலே இருக்கிறவன்? நான் கேட்குறேன், சொல்லு. மேலே இருக்கவன் சொல்றேன்னா முதலமைச்சர் சொன்னார்,
அமைச்சர் சொன்னார், டிஜிபி சொன்னார், ஏடிஜிபி சொன்னார், சொல்றதுக்கு துப்பு இல்லை. மேல இருக்கவன் சொல்றான், மேல இருக்கவன் சொல்றான்னு அந்த மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட தோழர்களை அவன் சி டிஎஸ்பி என்ன அதிகாரம் இருக்கு கேக்குறேன். இன்ஸ்பெக்டர் கூட எப்பயார் போடுற அதிகாரம் இருக்கு, டிஎஸ்பி ஒரு கருமாதையும் இல்ல சட்டத்தில் பார்த்தான். எனவே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். சீர்காழி டிஎஸ்பி நிச்சயமாக டிஎஸ்பி, அந்த சீர்காழி டிஎஸ்பி பதில் சொல்லணும். சங்கத்தில் அவர் குறித்து வழக்கு போடுவது குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. போட்டா கோர்ட்ல வந்து நீ கை வெட்டி நிக்கணும். யார் சொன்னா? சும்மா உத்தரவு இல்லை, இங்க எதையும் உத்தரவு இல்லாமல் அமல்படுத்த முடியாது. இங்க சட்டத்தை நீங்க அமல்படுத்துறீங்க, இன்ன சட்டத்தின் அடிப்படையில் நீ ஸ்டேஜ் போடக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லணும். சும்மா நீ காக்கி சட்டை போடுற சொன்னா அது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை, அந்த ஸ்டேஜ் போடக்கூடாது கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லணும். நாங்க எதுக்கு போறோம் கமிஷனர்? நீ கேட்டு சொல்லு, நீ போய் கமிஷனர் இருக்க, உனக்கு தயா கமிஷனர், எங்களுக்கு இல்ல கமிஷனர். கமிஷனர் 1000 பேர் எங்களுக்கு தெரியும், நீ கேட்டு சொல்லு. எனவே இந்த உண்ணாவிரதம் நம்மளுடைய கோரிக்கை, சிவில் சப்ளை நிர்வாகம், தமிழக அரசாங்கம், கூட்டுறவுத்துறை அமைச்சகம் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையின்பால் நாம் போராட வந்தால் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு துப்பற்றவர்களாக, அதிகாரமற்றவர்களாக, எதுவும் செய்ய தகுதியற்றவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலிருந்து கீழே வரைக்கும். அவர்களுக்கு எடுபடி செய்யக்கூடிய காவல்துறையை கண்டிக்கிற போராட்டமாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறீர்கள். நிச்சயமாக சிஐடி தமிழ் மாநில குழு இது குறித்து விவாதித்து வலுவான காவல்துறைக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சிவில் சப்ளை கார்பரேஷன் பணியாளர்களாகிய நீங்கள் நடத்துகிற ஒவ்வொரு போராட்டத்திற்கும், தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் நீங்கள் வேலை நிறுத்தம் செய்தால் உங்களோடு நாங்களும் உங்களுக்கு உதவியாக, ஆதரவாக களத்தில் நிற்போம். நீங்களும் நாங்களும் இணைந்து கோரிக்கைகளை வென்றெடுப்போம். இந்த அரசாங்கம் தானாக எதையும் கொடுக்காது. அதுதான் ஏஎஸ் பேசும்போது, போன அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் எதுவும் தானாக கொடுக்காது. நம்ம கேட்கணும், கேட்டுக்கொண்டே எத்தனை காலம் இருக்க போகிறோம்? நாமே நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டிய சூழ்நிலையும் தேவையும் இருக்கு. இவர்கள் நம்பி நம்பி ஏமாந்தது போதும். நமக்கான ஒரு ஆட்சி, நாம் அதிகாரம் செலுத்துகிற ஒரு, நாம் அதிகாரம் செலுத்துவது இவர்களிடம் இல்லை, ஏழைகளிடம் இல்லை, உழைப்பவர்களிடம் இல்லை, வசதி படைத்தவர்களிடம் அதிகாரம் செலுத்துவோம். ஏழைகளுக்கான ஒரு ஆட்சி, ஏழைகள் எல்லோரும் எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, மந்திரிகளாக மாற்றுகிற ஒரு ஆட்சி, அதையும் நாம் இணைத்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருப்பதை விட நமக்கான ஆட்சியை, உழைப்பாளிகள் தலைமை தாங்குகிற ஒரு ஆட்சியை உருவாக்குற அந்த பணியையும் நீங்கள் இணைத்து செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.